சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப நானு வாழைத்தண்டு சூப்பு வச்சு காட்ட போறப்பா. இந்த வாழைத்தண்டு வாழைத்தண்டு வேக வச்சு அந்த சாரம் மட்டும் இருக்கு வச்சிருக்கேன். சும்மா கொஞ்சம் அந்த வெந்த வாழைத்தண்ட போட்டு வச்சிருக்கேப்பா. இது வந்து ஒரு ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளர் இருக்கும். இதுல இருந்து நான் சூப் வச்சு காட்ட போறேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 எடுத்து வச்சுக்கிட்டேன். தக்காளி ஒரு அளவான தக்காளி ஒன்று நறுக்கி வச்சுக்கிட்டேன். பூண்டு இருக்கு பார்த்தீங்களா, குட்டி குட்டி பல்லு தான், ஒரு 6 பல்லு இருக்குது பூண்டு. இஞ்சி சின்னதாக தட்டி வச்சிருக்கிறேன். கொத்தமல்லி எல்லாம் நறுக்கி வச்சிருக்கேன். சீரகம் வந்து 1/2 ஸ்பூனு. சோம்பு வந்து இதுல பாதி தான், கால் ஸ்பூன் தான் வரும். மிளகு வந்து ஒரு 10 மிளகு எடுத்து வச்சிருக்கேப்பா. இப்ப வந்து நானு இந்த வெங்காயத்தை எல்லாம் வதக்கி நான் அரைச்சு சூப் செய்வேன் பாருங்க. சூப்புக்கு நான் என்ன ஊத்தலப்பா, வெண்ணெயில தான் எல்லாம் நறுக்க போறேன். வெண்ணெயில தான் வதக்கி காட்ட போறேன். வெங்காயத்தை போட்டாச்சு, வதங்கட்டும். எப்பவுமே சூப்புக்கு வெண்ணெய் சேர்த்தா ரொம்ப டேஸ்டா இருக்கும்ப்பா, உடம்புக்கு நல்லது. இது வதங்கி இருக்கும்போதே இந்த மிளகு சீரகம் சோம்பை போடுறேன். வாசத்துக்கு சும்மா 2 கருவேப்பிலையை போடுறப்பா. சூப்புக்கு இந்த வாசம் சேர்ந்தா நல்லா இருக்கும், கருவேப்பில வாசம் சேர்ந்தா நல்லா இருக்கும். கொஞ்சம் தக்காளி போட்டுக்கோங்கப்பா. இஞ்சி பூண்டெல்லாம் நான் போட மாட்டேன். இந்த சூப்புக்கு தேவையான உப்பு இப்பயே போட்டேப்பா. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி வச்சுப்பா. தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம்ப்பா. இந்த இஞ்சி பூண்டு எல்லாம் ஒன்னா போட்டு இப்ப நம்ம அரைப்போம், ஆறட்டும். இந்த வதக்கு சட்டியை வந்து கழுவி கொஞ்சமா தண்ணி ஊத்தி கழுவி இதுல ஊத்தி வைக்கப்பா. மிக்சி ஜார்ல இதை போட்டுக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு மஞ்சள் பொடி போட்டாச்சு. பாக்குறப்பா இப்ப அரைச்சாச்சுப்பா. இத நம்ம இந்த பாத்திரத்துல ஊத்திக்கலாம். இப்ப இந்த சூப்ல வந்து கார்ன்ஃபிளவர் சேர்த்தாலும் சேர்க்கலாம், சேர்க்காம வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் கார்ன்ஃபிளவர் சேர்க்கிறேன். எங்க பசங்களுக்கு அது வலுவலுன்னு இருந்தாதான் பிடிக்கும், இல்லாட்டி பிடிக்காதுங்க. இது சேர்த்தா கொஞ்சம் வலுவலுப்பு இருக்கும், அதனால பிடிக்கும். இதையும் ஊற்றி நான் கலக்கிறேங்க. கார்ன்ஃபிளவர் நான் 1 ஸ்பூன்ப்பா, 1 ஸ்பூனை கலக்கி ஊற்றிட்டேன். இப்போ அடுப்பில் வச்சு நம்ம இதை காய்ச்சலாம். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம்ப்பா. அடுப்புல காயட்டும், கொதி வரட்டும். நம்ம எல்லாம் வதக்கியாச்சு, கொதி வர்றதுதான் தாமசம். கொதி வரட்டும், நல்லா கொதிக்குதுப்பா. இன்னும் ஒரு கொதி கொதிக்கட்டும். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம எல்லாம் வதக்கி தான் வச்சிருக்கோம். அதனால அந்த கார்ன்ஃபிளவர்க்காக, கார்ன்ஃபிளவர்னா சோளம் மாவுப்பா, கார்ன்ஃபிளவர்க்காக கொஞ்சம் கொதிக்க விட்டோம் போதும். இந்த ஒரு மாதிரி கஞ்சி மாதிரி வருது பார்த்தீங்களா, அதுக்காக தான் அது போடுறது. குடிக்கிறவங்களுக்கு அது ரொம்ப பிரியமா குடிக்குதுங்க குழந்தைங்க, அதனால தான் நான் போடுறேன். போடாமலும் குடிச்சுக்கலாம்.
இந்த கொத்தமல்லி இலைய போட்டுடலாம்ப்பா. இந்த வாழைத்தண்டு ஜூஸ் இருக்குல்ல, அதை வாழைத்தண்டோட நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இந்த திக்னஸ் கிடச்சிருக்கு. பசங்களும் வலுவலுன்னு இருக்கு, நல்லா பிரியமா குடிப்பாங்க. இப்போ வாழைத்தண்டு சூப்பு ரெடிப்பா. இது வந்து இந்த கிட்னியில கல் இருக்கவங்க இவங்கெல்லாம் குடிக்கலாம், நல்லா குடிக்கலாம். இது வாழைத்தண்டு சூப்புன்னு கடையில எல்லாம் விற்பாங்க, அதெல்லாம் நம்ம நம்பி குடிக்க முடியாதுப்பா. நம்ம வீட்டுல நம்ம திருப்தி செஞ்சு வீட்லயும் பொரியல் பண்ணிக்கலாம். பாக்கியா கொஞ்சமா போட்டு அந்த சார் தண்ணி எல்லாம் எடுத்து நம்ம சூப்பு வச்சுக்கலாம். இதுல வந்து அளவான உப்பு, அளவான மிளகுக்காரம் போட்டிருக்கேன். இது வந்து குழந்தைகள்லாம் குடிக்க முடியும், பெரியவங்க குடிக்கிறதுனா தேவைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சால்ட்டும் உப்பும் கொஞ்சம் மிளகு தூளும் போட்டுக்கலாம்ப்பா. போட்டு குடிக்கிறதுனா குடிச்சுக்கலாம், வேற ஒன்றும் இல்லை. சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சூப்பு. இதுதான் வாழைத்தண்டு சூப்புப்பா. இந்த மாதிரி கிட்னியில கல் உள்ளவங்கெல்லாம் எல்லா பிரச்சனைக்கும், குடும்பத்தில் இருக்க எல்லாருமே கிட்னியில கல் இருக்கோ இல்லையோ எல்லாருமே வாரத்தில் ஒரு நாள் வாழைத்தண்டு சாப்பிடணும், வாழைத்தண்டு பொரியல் சாப்பிடணும், வாழைத்தண்டு சூப் சாப்பிடலாம். இப்படிலாம் சாப்பிட்டு செஞ்சு பழகிக்கிங்க, இப்படிலாம் சாப்பிட்டு உங்கள் உடம்பை காப்பாற்றிக்கிங்க, உடம்புல இருக்க நச்சு கழிவுகள் எல்லாம் கழிச்சு விட்டுருங்க வாரத்தில் ஒரு நாளைக்கு. இது செஞ்சு சாப்பிட்டுக்கிறப்பா வாழ்க்கை வளமுடன். இப்போ நிறைய பேருப்பா நான் அவங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றதுலன்னு கேட்குறாங்க, சொல்லிக்கிட்டுதான்ப்பா இருக்கேன். நான் அதுக்குன்னு சொல்லி பார்வையாளர்கள் கேள்வி பதில் நான் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கங்கப்பா. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வரிசையாக கேள்வி பதில் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதில் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிடுறேப்பா. அதை கட்டாயம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.